புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டமாகும். இந்தியா சுதந்திரமடைந்த பிறகும் கூட தனி சமஸ்தானமாக விளங்கியது புதுக்கோட்டை மாவட்டம். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மேலும் ஒரு பெருமை உண்டு. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் கொண்டதாகும். இந்த 100 ஏக்கர் பரப்பளவில் நடு பகுதியில்தான் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அமைந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை சுற்றி 100 ஏக்கர் பரப்பளவில் உள்ள காடுகளில் 300க்கும் மேற்பட்ட தேசிய பறவைகளான மயில்கள் வாழ்ந்து வருகிறது. கோடை காலங்களில் மயில்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் கிடைப்பதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டு வருகிறது. இதை கருத்தில் கொண்டு சமூக ஆர்வலர் ஒருவர் தினந்தோறும் காலை மற்றும் மாலை இரு வேளைகளிலுமே தானியங்கள் தண்ணீர் வைத்து பராமரித்து வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் முன்வந்து தேசிய பறவைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைத்து தரப்பு சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. இப்போ தினந்தோறும் காலை மாலை இரு வேளைகளிலுமே மயில்கள் தனது தோகை விரித்து ஆடுவது, பொதுமக்கள் தொடர்ந்து பார்ப்பதும் ஒரு சுற்றுலாதலமாக மாறி வருகிறது. இதை பாதுகாப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பன்றிகள் தொல்லை அதிகமாக உள்ளது. இதனால் மயில்களுக்கு வழங்கக்கூடிய தீனி மற்றும் தண்ணீர்களை பன்றிகள் குடித்து விடுகிறது. இதையும் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பதும் மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கின்றது. வணக்கம், நான் கார்த்திக் பேசுகிறேன், திருவோப்பூர்லேருந்து வரேன். நான் டெய்லி பார்த்திங்கன்னா நம்ம புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது, அது வந்து 100 ஏக்கர் மேற்கொண்ட ஒரு வனப்பகுதியாக இருக்குது. இந்த வனப்பகுதியில் தான் நம்ம வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்குது. இது இந்த வனப்பகுதியில் பார்த்திங்கன்னா 300க்கும் மேற்பட்ட மயில்கள் வந்து வாழ்கின்றன. இதுக்கு இப்போது வறட்சி நேரனால் இப்போ இதுக்கு உண்டான தீனியும் சரி இதுக்குண்டான தண்ணியும் சரி இப்போது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட அது இந்த மயில்களுக்கும் மற்ற பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் காலையில் வந்து உணவு போடுறேன், தண்ணியும் வைக்கிறேன். இது நம்ம சமூக ஆர்வலர்கள் யாராக இருந்தாலும் இது கலந்துக்கிட்டு அவங்களும் செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாவட்ட பொறுப்பில் இருக்க இந்த துறை சார்ந்த பொறுப்பாளர்கள் இதுக்கு உதவி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நமது புதுக்கோட்டை மாவட்டத்துடைய ஆட்சி தலைவர் அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய இடம் வந்து சுமார் 100 ஏக்கர், 99.something 100 ஏக்கர் கொண்ட பரப்பளவு கொண்ட இடம். இந்த இடத்துல அதிகமான மயில்கள் இருந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய தேசிய பறவையான மயில்கள் இருக்கிறது. வெயில் காலங்கள் அதிகமாக இருப்பதனால் இந்த ஏரியாவுக்கு வந்து அந்த மயில்களுக்கு தண்ணீர் வைப்பதற்கு, அதாவது ஒரு சில ஆர்வலர் சமூக ஆர்வலர்கள் வைக்கிறாங்க. இது மாதிரி மற்ற சமூக ஆர்வலர்களும் கொண்டு வந்து அந்த தேசிய பறவைக்கு தண்ணீர் வைக்கிறதுக்கு என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன். அதே மாதிரி பன்றிகளும் வந்து அந்த மயில்களை இடையூறு பண்ணுது, அடித்து கடிக்குது பண்ணுறது, அதனால் அதுகளையும் அப்புறப்படுத்த மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.